இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க தமிழன் பார்த்துப்பீங்க. எஸ், இன்னைக்கு எனக்கு வளகாப்பு, சாரி என்னோட ஒய்ஃபுக்கு வளகாப்பு. ஸோ அதனால தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து, அதாவது நேற்று நைட்லேருந்தே சரியான ஒர்க்கு. ஸோ நானும் ப்ராப்பராக ஷூட் பண்ணணும்னு நினச்ச முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தாளிச்சு அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ காமிச்சிட்டு வர மாதிரி அப்போ தான் காலையில் 6-7 மணி போல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இறக்கியிருக்கோம் நானும் அப்போ சேர்ந்து. ஸோ பிரியாணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்மில் இருக்குது, தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு, வெங்காயம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும் எனக்கு. ஸோ முடிஞ்சால் எல்லாம் விஷ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். பிரியாணி ரெடி பண்ணுற மேக்கிங் ஃபுல்லாமே நான் வந்து கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். மண்டை எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டக்குன்னு காஸ்ட்யூமெல்லாம் மாற்றிட்டு, ஒர்க்கில் இருந்தேன்னா நல்லா டக்குன்னு காஸ்ட்யூமெல்லாம் மாற்றிட்டு வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்த காஸ்ட்யூமும் மாறியும். ஸோ என்னை உட்கார வச்சுருவாங்களே, இப்போ அதை கண்டி ஷர்ட் பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். மக்களே பாருங்கள், பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெங்காயம் சட்டியில் வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு பீஸா இருக்கிறீங்களா? எல்லாம் லெக் பீஸ் நமக்கு தான். லெக் பீஸ், லெக் பீசஸ் காய்ஸ். வெங்காயம் நல்லா வதக்கிட்டாங்க. இப்போ வந்து தக்காளி போட்டிருக்காரப்பா, மாஸ்டர் தான் கலக்கிட்டுருக்காப்புல. இப்போ சரியான வெயிலுங்க, அதுவும் அனல் ரொம்ப அடிக்குது, சட்டி பக்கத்தில் நிற்க முடியல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியான இஞ்சி பூண்டு அப்புறம் புதினா மல்லி சம்திங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தயிரெலாம் ஊற்றி ஊற வச்சுருந்தாங்க, மொத்தம் அழைச்சி ஊற்றிட்டாப்புல மாஸ்டர். அப்பா அண்ணில் தாங்க ரொம்ப நிற்க முடில. அவன் மாஸ்டர்லாம் எப்படி தான் நிற்கிறாரோ, எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். மக்களே பிரியாணி ஹைப் ஏற்ற நம்ம சிக்கன் பீசஸ்லாம் மாஸ்டர் போட்டுட்ருக்காப்புல. அந்த சிக்கன் பீசஸ் உழுகிற சவுண்டை பாருங்கள் அப்பா, பார்க்கும்போதே எப்படா ரெடி ஆகும்னு டெம்ட் ஆகுதுங்க. பாருங்கள் சிக்கன்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறாரு, மலை சாரல் மாதிரி நம்ம மாஸ்டர் போடுறாரு. போதும், ஓகே, நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க மக்களே. சிக்கன் மேலே உப்பு அள்ளி போட்டாப்பில். ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா 11 படி பிரியாணி பண்ணுறோம். ஆல்ரைட் மக்களே, நான் வந்து அரிசி போடும்போது கிளிப்ஸ் எடுக்க முடியல, சாரி, ஏன்னா நான் கொஞ்சம் உள்ள வேலை இருந்துச்சுன்னு போயிட்டேன். அண்ட் இப்போ பாருங்கள் அரிசி வந்து வேக ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க. பாருங்கள் பாருங்கள், சில வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு தெரில, இப்படியே ஸ்மெல்லு தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ மக்களே வெந்துருச்சாங்க. ஆனால் என்னென்னா இப்போ வந்து டபுள் சைடு அதை ஹீட் பண்ணணும் இல்லையா, அதாவது தம் போட போகிறாரா மாஸ்டர். ஸோ அதனால தான் ஃபுல்லாக கீழே எதுவும் அடி பிடிக்காமல் இருக்கணும்னு தான் சொல்லிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மேலேயும் மோடியை போட்டு தம் போட்டாருன்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். மக்களே நம்ம ஆர்வமோட காத்துட்ருக்க ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தம் போட்டுட்ருக்காரு மாஸ்டர் மேலே. ஸோ கீழே உள்ள எல்லா கங்கையும் எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சோன்னு அந்த இப்போ எடுக்கிறது மட்டும்தாங்க. இந்த போட்டால் முடிஞ்சு மாஸ்டர் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ்அப்பை போட்டுருங்க. கைஸ் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து டெக்கரேட் பண்ணால் நம்ம ஹாலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே தான் எங்களை உட்காரப்பாங்க.
ஸோ எனக்கு வந்து என்ன பேபின்னு தெரியாதனால ப்ளூ அண்ட் பிங்க் அந்த மாதிரி போட்டுட்டேன். இது வந்து டெக்கரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஃப்ளெக்ஸ் அண்ட் ஹேட்ஸ், அதாவது என்னோடய மச்சானோட கம்பெனி தான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னலில் அப்புறம் சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்க இடத்துல ஃபுல்லாமே நான் பலூன் வச்சு கவர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கைஸ், நான் அந்த நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த கிளிப்ஸ்க்கு அப்புறம் நான் எதுவும் பேசி தனியாக எடுக்கலை. ஸோ இது வந்து அடுத்த நாள் நான் உட்காந்து ஷூட் பண்ணிட்டேன், பிகாஸ் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்ச பிறகு என் ஒய்ஃபை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சரியான டைம்னாலே தூங்கிட்டேன், எதுவுமே வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ இது வந்து அடுத்த நாள் நான் உட்காந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 மந்த் வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் என் கூட இருக்க மாட்டாங்க, ஐ மீன் அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் சோகமான விஷயம். பட் இருந்தாலும் நமக்கு 2 மந்த்ஸ் ஃபன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு. ஒய்ஃப் இந்த வீடியோ பார்த்து என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கு அடுத்த வீக் வந்து கேரளா போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நிறையா வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.